மிகிரமோவியர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, 101 வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் உடன் நடித்த நடிகை அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதுள்ள காலங்களில் 80 வயது வரை வாழ்வதே அரிதாக இருக்கிறது. ஆனால் தமிழில் நடித்த பழைய நடிகை ஒருவர் 101 வயதில் தற்பொழுதும் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நடிகை பி.எஸ். சரோஜா. பி.எஸ். சரோஜா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். 1941 தமிழில் முதன் முதலாக மதன காமராஜன் என்ற படத்தில் அறிமுகமாகி நடித்துள்ளார். எம்ஜிஆருடன் ஜெனோவா, கூண்டுக்கிளி, புதுமை பித்தன் ஆகிய 3 படங்களுடன் நடித்துள்ளார். இவருடைய வயதில் சில குழப்பங்கள் உள்ளன. ஒரு ஆதாரத்தில் வயது 101 என்பதாக இருக்கிறது, இன்னொரு ஆதாரத்தில் 94 வயதாக இருக்கிறது. இதில் பழைய அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். இருந்தாலும் 101 வயது வரை வாழ்ந்தவர் ஆதாரத்தின்படி நாம் இங்கு உங்களுக்கு இதை சொல்கிறோம். பி.எஸ். சரோஜா தமிழ்நாட்டில் சேலம்தான் பூர்வீகம் அவருக்கு. இருந்தாலும் திருவனந்தபுரத்தில் தான் பிறந்தார். பி.எஸ். சரோஜாவின் கணவர் பண்டிட் போலோநாத் என்பவர் ஆக்ராவை சேர்ந்தவர். போலோநாத் ஒரு விபத்தில் காலமாகிவிட்டார். பின்னர் பி.எஸ். சரோஜா பிரபல இயக்குனர் T.R. ராமண்ணாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது பி.எஸ். சரோஜா நடித்த 30 தமிழ் படங்களை பார்ப்போம். 1941 மதன காமராஜன், 1942 கண்ணகி, 1943 குபேர குசேலா மங்கம்மா சபதம், 1944 மாயா ராஜராஜேஸ்வரி, 1945 பர்மா ராணி, 1946 விகடயோகி, 1947 விசித்திர வனிதா தன அமராவதி, 1949 நாட்டிய ராணி, தேவ மனோகரி, கீதாஞ்சலி, இன்பவல்லி, 1950 பாரிஜாதம், 1951 பிச்சைக்காரி ஓர் இரவு, 1952 ஆத்மசகி, கல்யாணி, கலியுகம், 1953 ஆசை மகன், ஜெனோவா, வாழ பிறந்தவள், 1954 கூண்டுக்கிளி மாங்கல்யம், 1957 புதுமை பித்தன், 1959 பாண்டித்தேவன் வண்ணக்கிளி, 1961 குமுதம், 1964 அருணகிரிநாதர். மொத்தம் 30 படங்கள் வரை பி.எஸ். சரோஜா நடித்துள்ளார். ஒரு சில படங்கள் விடுபட்டிருக்கலாம். இவர் இன்னும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். சரி, இவர் இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.